இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோவை சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கைதியின் உண்மையான கதை இது அவருடைய பெயர் கண்ணன் அவருக்கு அப்போது நாற்பது வயதுதான் இருக்கும் கோவை சேர்ந்த தொழிலதிபர் அவர் பல கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் அவருடைய பெயரில் பல கல்வி நிறுவனங்கள் இருந்தன இப்போதும் இருக்கின்றன அவர் ஒரு கொலை விளக்கில் கைதாகி ஆயுள் தண்டனை கைதியாக அடைக்கப்பட்டிருந்தார் தன்னுடைய கல்லூரியில் படித்த சக மாணவன் சுரேந்திரன் என்பவரை கொலை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது கண்ணனும் சுரேந்திரனும் உயிர் தோழர்கள் அந்த கொலைக்கு காரணம் ஒரு காதல் விவகாரம் அதாவது கோவையின் பிரபலமான ஒரு கல்லூரியில் கண்ணனும் சுரேந்திரனும் படித்து கொண்டிருந்தார்கள் இதில் கண்ணன் பரம்பரை பணக்காரர் சுரேந்திரனும் வசதியானவர்தான் இருந்தாலும் கண்ணன் அளவுக்கு இல்லை அவர்கள் படித்த அதே வகுப்பில் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மீனா என்கின்ற பெண்ணும் படித்து கொண்டிருந்தார் கண்ணனும் சுரேந்திரனும் நண்பர்கள் அவர்களுடன் மீனாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது மூன்று பேரும் இணைப்பிரியாத நண்பர்களானார்கள் அந்த கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேரும் ஏக்கப் பெருமூச்சு விடும் அளவுக்கு மீனா மிகவும் அழகானவர் அவளுடைய அழகில் மயங்கிய எத்தனையோ பேர் அவளுக்கு காதல் தூது விட்டிருக்கிறார்கள் ஆனால் மீனா யாரையும் திரும்பி கூட பார்க்கவில்லை நண்பர்களாக பழகி வந்த கண்ணனுக்கு மீனாவை மிகவும் பிடித்து போனது அவளை கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்தார் ஆனால் விதி வேறு மாதிரியான முடிவு செய்திருந்தது கண்ணன் மீனாவிடம் தன்னுடைய காதலை சொல்வதற்காக தருணம் பார்த்து கொண்டிருந்த வேளையில் மீனாவும் சுரேந்திரனும் கண்ணனிடம் வந்து நாங்கள் இரண்டு பேரும் காதலிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கண்ணன் அதிர்ச்சியடைந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்கிறார் கல்லூரி படிப்பு முடிந்ததும் சுரேந்திரனும் மீனாவும் திருமணமும் செய்து கொண்டனர் கண்ணன் வீட்டில் பார்த்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் சுரேந்திரன் தன் குடும்ப நிறுவனமான பைனான்ஸ் கம்பெனியை நிறுவித்துக் கொண்டிருந்தார் கண்ணன் தன் பெயரில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை கவனித்துக் கொண்டிருந்தார் ஆனாலும் கண்ணனுடைய மனதில் மீனா மீது கொண்டிருந்த காதல் மட்டும் அணையாமல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது கல்லூரி நண்பர்களான சுரேந்திரன் மீனா கண்ணன் மூன்று பேரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருந்தனர் ஒரு முறை வீட்டில் தனியாக இருந்த மீனாவிடம் கண்ணன் தவறாக நடக்க முயற்சி செய்ய மீனா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் கண்ணனுடைய நடத்தையால் அதிர்ச்சியடைந்த மீனா அது பற்றி தன்னுடைய கணவன் சுரேந்திரனிடம் சொல்லி அழுதிருக்கிறார் இந்த விவகாரம் கண்ணனுடைய மனைவிக்கு தெரியவர அவர் கோபித்துக்கொண்டு கண்ணனை பிரிந்து சென்று விட்டார் இந்த நிலைமையில்தான் தொன்னூர்களின் தொடக்கத்தில் ஒருநாள் கோவை நகர்ப்பகுதியில் பரபரப்பான சாலையில் சுரேந்திரன் வெட்டி கொலை செய்யப்பட்டார் கூலிப்படையை ஏவி சுரேந்தரை கொன்றதாக கண்ணன் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் கணவனை இழந்த மீனா கணவனின் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டார் கோடீஸ்வர வீட்டு பிள்ளை வசதியாக வாழ்ந்தவர் சிறையில் நான்கு சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டு கிடப்பதை அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை ஒருநாள் கண்ணன் சிறைக்குள்ளே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஒரு பெண்ணின் கனவுகளையும் இரு நண்பர்களின் உயிரையும் காவு வாங்கிய அந்த காதல் மட்டும் இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கிறது இது உண்மையாலுமே நடந்த சம்பவங்கள் ஆனால் இதில் வரக்கூடிய பேரெலாம் நான் மாற்றி சொல்லியிருக்கேன் உண்மையான பேர் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஆனால் அவங்கள பற்றி சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்